ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சங்கமயுகத்தின் காலகட்டத்தில்தான் நாம் அனைவரும் ஈஸ்வரிய சுகத்தினால் தன்னைத்தான் கொள்ள முடியும் இதனையே அதீந்திரிய சுகம் ஆன்மீக சுகம் என்று கூறப்படுகிறது இதை பற்றி பகவான் கூறியிருக்கிறார் எந்த குழந்தைகள் ஆத்ம அபிமானி நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஆன்மீக சுகம் அனுபவமாகிறது இந்திரிய சுகம் பௌதீக சுகம் புலன்களின் ஆதாரத்தில் கிடைக்கப்பெறுகின்றன சுவையான உணவை உண்டால் அது நாவின் சுகமாகும் இனிமையான இசையை கேட்பது காதுகளின் சுகமாகும் அழகான காட்சிகளை பார்ப்பது கண்களின் சுகமாகும் அதுபோன்று விஷவிகாரங்களின் சுகமும் இருக்கிறது ஆனால் இந்திரிய சுகங்கள் அத்தீந்திரிய சுகத்திலிருந்து மனிதரை வஞ்சித்து விடுகின்றன எனவே அத்தீந்திரிய சுகத்தை அடைய விரும்பினால் இந்திரிய சுகங்களுக்கு முழுவதுமாக விடை கொடுக்க வேண்டும் இரண்டும் ஒன்றாக இருக்க முடியாது ஆத்மா அபிமானியாகி அசரீரியாகி நாம் பாபாவின் நினைவில் மூழ்கிவிடுவோம் அவரது அன்பில் தொலைந்து போவோமானால் அது மிகப்பெரிய அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்விக்கிறது இப்படிப்பட்ட சுகமானது தேவதைகளுக்கு கூட கிடைக்கவில்லை இதனை பற்றியே பாபா கூறியிருக்கின்றார் முழு ஸ்வர்க்கத்தின் சுகங்களை கூட தராசு தட்டில் ஒரு புறம் வைத்து மற்றொரு புறம் அதீந்திரிய சுகத்தை வைத்தால் இந்த அதீந்திரிய சுகத்தின் தட்டுதான் எடை அதிகமானதாக இருக்கும் மேலும் இந்த சுகத்தை அடைவதற்கான அதிகாரம் நமக்கு மட்டுமே பெற்றிருக்கிறது இந்த சுகத்தினை அடைவதற்கான பாதை நமக்கு மட்டுமே காட்டப்பட்டிருக்கிறது பாபா அனுதினமும் நம் தலைமீது கரம் வைத்து சுகம் நிறைந்தவராகுக என்ற வரத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறார் எனவே வாருங்கள் நாம் முழுவதுமாக இந்திரிய சுகத்தை தியாகம் செய்வோம் உலகாயத சுகங்கள் கூட அவசியம்தான் ஆனால் அவற்றை பற்றிய ஆசைகளிலிருந்து விடுபடுவோம் ஏனென்றால் ஆசைகள் மாயத் தோற்றங்களைப் போன்று மனித மனங்களை அலைபாயச் செய்கின்றன இந்த உலகாயத சுகங்களை மனிதர் எங்கு தேடிக் கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தில் உறவுகளில் பௌதீக சாதனங்களில் இளைய சமுதாயம் லேப்டாப்பில் சுகத்தை தேடுகிறது மொபைலில் சுகத்தை தேடுகிறது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் என்று ஏற்படுத்திக் கொண்டு சுகத்தை தேடுகிறார்கள் ஆனால் இவை மனிதர்களை வேதனைக்கு ஆளாக்குகின்றன ஏனென்றால் இன்று சுகமாக இருப்பது நாளை மோதலாக மாறிவிடுகிறது இந்த கலியுக உலகில் உறவுகளிடமிருந்தும் சுகம் கிடைப்பதில்லை செல்வம் சொத்துக்கள் ஆகியவை மூலமாகவும் சுகம் கிடைக்கப்பெறுவதில்லை பதவி பொசிஷன் மூலமாகவும் சுகம் கிடைப்பதில்லை எனவே வாருங்கள் ஆனால் இப்போதோ நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதற்காக நாம் செல்வத்தை ஈட்ட மாட்டோம் செல்வத்தை அதிகரிக்க மாட்டோம் என்பது அர்த்தமல்ல அவற்றை செய்தபடியே அவற்றிலேயே மூழ்கிவிட மாட்டோம் என்பதே பொருளாகும் தவறான வழியில் செல்வத்தை ஈட்ட மாட்டோம் ஒருவேளை தவறான வழியில் செல்வம் ஈட்டப்படுமானால் அப்படிப்பட்டவர்களுடைய குழந்தைகளின் சரித்திரம் அவர்களுடைய நடவடிக்கைகள் சீர்குலைந்து போய்விடுகின்றன அப்படிப்பட்ட செல்வம் ஒருபோதும் சுகத்தை கொடுக்காது எனவே செல்வம் நேர்மையான வழியில் ஈட்டப்பட வேண்டும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும் கொடுக்கக்கூடியவர்களுடைய களஞ்சியமானது எப்போதும் நிரம்பியிருக்கிறது எனவே வாருங்கள் முழு நாளையும் அதீந்திரிய சுகத்தில் கழிப்போம் உள்நோக்கு முகமுடையவராகி மத்தியின் குடிலில் அமர்ந்து விடுவோம் உள்நோக்குத்தன்மை என்பது குகையை போன்றதாகும் அதில் ஆழமாக செல்வோம் நான் மிகவும் அமைதியாக இருக்கின்றேன் அமைதியின் சக்திதான் எனது உண்மையான சக்தியாகும் ஆழமான அமைதியை அனுபவம் செய்வோம் இந்த அமைதியில்தான் மிகுந்த சுகம் இருக்கிறது இந்த அமைதி மிகவும் இனிமையானது எனவே இன்று மீண்டும் மீண்டும் உள்நோக்குத் தன்மையின் குகைக்கு சென்று ஆழமான அமைதியை அனுபவம் செய்வோம் இந்த அத்தீந்திரிய சுகத்தினை அதிகரிப்போம் ஓம் சாந்தி